ஸ்மெயில் 10 ரூபாய் தரேன் பாத்திர சீட் கட்டிட்டு வந்துறியா நோ சொந்த வேலை சார் நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் சார் முதலாளி போட்ட உத்தரவு சார் முதலாளி சாரி ப்ளீஸ் பிரைவேட் கால் கனெக்ட் பண்ண கூடாது முதலாளி உத்தரவு குட் மார்னிங் சார் நமஸ்காரம் சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார் புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க மொத்தம் 170 பேர் அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனங்களால தான் இந்த நாடு உருப்படாம போகுது சட்டுன்னு முடிவெடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சு வராயிருமா சார் யங்ஸ்டர்ஸ் தான் யா டிசிஷனை குயிக்கா எடுப்பான் 50 வயசுக்காரன் குயிக்கா இருப்பான் அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா பக்கிரி சாம்பிள்ள நீங்க படிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் முதல்ல சோனி அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார் ரெண்டு பேருமே சரியில்லை டஸ்ட்பின் அடுத்தது சுப்பிரமணிய பாரதி ஆஹா வெரி குட் பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது அவரை முதல்ல வர சொல்லுங்க அடுத்தது லக்கி அதென்ன லக்கி லட்சுமி நாராயணன் சார் சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கான் உங்க பேரு பக்கிரிசாமி பிள்ளை பக்கின்னு கூப்பிடுறதா டஸ்ட்பின் முருகா இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும் நெக்ஸ்ட் வளர்த்தோம் உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க அவர் என்ன கேக்குறது நான் கேக்குறேன் ஆமா நீ எந்த வருஷம் பிறந்த 1958 அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு நான் இல்லைங்க நீ இல்லையா அப்ப உனக்கு வேலை கிடைக்காது நீட்டா வீட்டுக்கு போலாம் சட்டையில என்ன பொம்மை பூனை சார் அதுல என்ன அவ்வளவு பெருமை கெட் அவுட் சார் ஐ சே கெட் அவுட் நல்ல கம்பம் குத்தாடி மாதிரி டிரெஸ் போட்டதுதான் போட்டானே ஒரு சிங்கம் போட்ட மாதிரி டிரஸ் போட்டிருக்க கூடாது அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான் சுப்பிரமணிய பாரதி வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திரதாக எடுக்கும் உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா பழக்கம் இல்லீங்க பழக்கம் இல்லையா உங்களுக்கு இந்த ழானா வராதா வரும் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது சரி இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா ஒரு கட்டு சுள்ளில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க வேண்டாங்க ரிஸ்கே லானாவும் வராது லானாவும் வராது சாராவும் வராது பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி நீர் இந்த நாட்டுக்கும் அவருக்கும் பெரிய துரோகம் பண்ணிடுறியா முதல்ல பேரை மாத்தோம் ஷார்ட் நேம் சுப்பி சார் சுப்பி ஆவது கப்பி ஆவது கெட் அவுட் கப்பி சுப்பி சார் உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்க தெரியாதவங்களாம் முதலாளி ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா எல்லாம் ஐவாஸ் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு நீரே கேள்வி கேளு மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம் குயின் மேரிஸ் ஸ்டெல்லா மேரிஸ் எத்திராஜ் எஸ்ஐடி வெரி குட் வெரி குட் தேவி பாலாவில் காட்சி நேரங்கள் என்னென்ன 1, 4, 7, 10 அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி வில்ஸ் சிகரெட் என்ன விலை சிசர் சிகரெட் என்ன விலை வில் சிகரெட் 3 ரூபாய் சிசர் சிகரெட் 1.5 ரூபாய் வெரி குட் வெரி குட் என்ன ஆராய்ச்சி என்ன அறிவு நீங்க போகலாம் ஆர்டர் உடனே அனுப்புறோம் கெட் அவுட் போத் ஆஃப் யூ என்ன கேள்வி கேக்குற இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர் வணக்கம் சார் உள்ள வாங்க வணக்கம் சார் வாங்க உட்காருங்க
ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியபெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலியபெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி தான் வீச மனுஷனுக்கு. வாவுசி, டிகேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கோலம் பெருசா இருக்குமோ அவ்வளவு கோலம் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடுவேன் சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல? இல்ல சார், நான் வெயிட் பண்ணி பார்த்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல். உலக புகழ? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? சரி விடுங்க சார், பைத்தியக்காரத்தான் என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடி பெரிய சார். சரி, சட்டை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடி பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டியே இல்லாம இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார். யார் அது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுத ஓலச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாஸ் மூலமா கிடைக்குதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலியபெருமாள், சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார் இதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா? வடகோட்டி கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகான பாக்காதது என்னுடைய துரதிருஷ்டம்பா. அது என் அதிருஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி. இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சுள்ளமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க? 7465 நூத்துக்கு. முடியாது சார், என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னடா வருஷம் பூரா வேட்டை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போட்டு முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாங்க கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன் அண்டர் வேர்லயே ஆபீஸ் பரச்சனா கூட போடா. என்னடா குடும்பி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். வேலை இல்லைன்னா தான் உன்ன ஒரு பையன் மதிக்க மாட்டான்டா இந்த சொசைட்டில. பேசுறான். டேய், வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்ல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு 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 நாக்கி வெந்து போட போயிருக்கு. புழுகரத்துல தப்பே இல்லடா. வ
வள்ளுவரே சொல்லியிருக்காரு ஆனா அதை மெயின்டெய்ன் பண்ணணும் அதுவும் புத்திசாலித்தனமா இசை உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம் ஆனா யாரும் ஏமாத்த கூடாது அவ்வளவுதான் முயலங்கள் நான் வேலை ரிட்டர்ன் பண்ணிட்டு போறேன் மாத்திரம் முடிக்காத போ அங்கல் யூ சூஸ் பிட்வீன் த டூ யுவர் மாடர்ன் டிரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட் என்ன சொல்ற சரி வந்தே மாத்திரம் அப்படி வா வழிக்கு ஐ லைக் இட் நல்ல பையன் வாய்த்தர என்ன தர்றீங்க தெர்மாமீட்டர் என்ன பண்ண முழுகிட்டியா